ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல சக்ரி டோலட்டியுடைய இயக்கத்துல நயன்தாராவுடைய நடிப்புல இன்னைக்கு வெளியான கொலையுதிர் காலம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வாய் பேச முடியாத, அதே நேரத்துல காதும் கேட்காத படத்துடைய கதாநாயகி தனக்கு சொந்தமான அரண்மனை மாதிரி ஒரு மிகப்பெரிய பங்களால ஒரு கொலகாரங்கிட்ட தனியாக மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலகாரங்கிட்ட இருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் 2016 வெளியான ஹாலிவுட் படமான ஹஷ் படத்துடைய அஃபீஷியல் தமிழ் ரீமேக்கு. இது நம்ம எல்லாத்துக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஹஷ் படத்தை பொறுத்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல ஒரு பர்ஃபெக்டான த்ரில்லர் படத்தை, ஒரு சீட்டெட் த்ரில்லர் படத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதை ஹஷ் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்திருக்கா. முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் கோரி கிறிஸ்டோபர், அவர் தான் ஆக்சுவலி படத்துடைய சினிமாட்டோகிராஃபரு. இவங்க இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கேசல் ஒன்று காமிக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய அரண்மனை ஒன்று காமிக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இவங்க காலையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு டார்க் டோன்ல கேப்சர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 95% ஆஃப் படம் வெறும் நைட் சீக்வன்ஸ் தான். அது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ல பிசுறு தட்டாம சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ் நயன்தாராவுடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன் நயனுடைய பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லாம செகண்ட் சொல்றேன் அப்படின்னா, அவங்க இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க ஸ்கிரீன் பிளேல பண்ண பல பிரச்சனைகள்னால உண்மையாக நயனுக்கு பர்சனலாக இந்த கதை ஒரிஜினல் கதையில எந்த அளவுக்கு ஒரு ஹீரோயினுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைச்சதோ அந்த ஸ்கோப்பு இந்த படத்துல நயன்தாராவுக்கு மிஸ்ஸிங் தான் சொல்லுவேன். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த படத்துடைய முதல் நெகட்டிவ் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. ஆக்சுவலி ஹஷ் படத்தை பொறுத்த அளவுக்கு ஹீரோயின் ஒரு கதை எழுதுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு போவாங்க, அங்க ஒரு சைக்கோ கொலைகாரங்கிட்ட மாட்டிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கடைசி எப்படி தப்பிக்கிறாங்கிறதா அந்த படத்துடைய கதைக்களமாக இருக்கும். ஆனா இந்த படத்துல நயன்தாரா இங்கிலாந்துல இருக்க ஒரு மிகப்பெரிய பேலஸ், ஒரு பெரிய கேசில் அங்க போறாங்க. இப்ப இந்த அரண்மனை நம்ம நயன்தாராக்கு முதல்ல எப்படி சொந்தமா ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரிய கிட்டத்தட்ட 35-40 நிமிஷத்துக்கு இந்த படத்துல ஓடுது. அதுவே ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் ஆகுது நமக்கு. இதுவே நம்ம எந்த கதையை தேடி வந்தோமோ நம்ம மைண்ட் வாய்ஸ்லயே இது ஹஷ் படத்துடைய ரீமேக் தானே சொன்னாங்க, இது வரைக்கும் ஹஷ் படத்துடைய எந்த சீனுமே அந்த படத்துல பார்த்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரியே இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேரம் ஒரு யூகேல எடுத்ததுனால இவங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குற, அதாவது அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற வாட்ச்மேன்ல இருந்து டிரைவர்ல இருந்து சாதாரண ஆளுங்க வரைக்கும் எல்லாரும் இங்கிலீஷ்காரங்க தான். அவங்க அந்த வீட்டில் இருக்க நபர்களோட பேசுறது எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் பேசுறாங்க. அது எதுக்குமே இவங்க சப்டைட்டில் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எதுலையுமே போடல. அப்ப புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் என்ன டைலாக் பேசுறாங்கன்னு யாருக்கு புரியும்? அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய. அதே மாதிரி ஹீரோயினுக்கு காது கேட்காது, அவங்களால பேசவும் முடியாது. அவங்க ஒரு டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த சைக்கோ கொலைகாரன் வந்துருவான் அவங்களை கொலை பண்றதுக்கு. வந்தவன் டக்குன்னு கொலை பண்ணணுமா இல்லையா? ஆனா இப்பயே கொலை பண்ணிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் படத்தை எப்படி எடுத்துட்டு போறது? அதுக்காக நீங்க வைக்கிற ஷாட்ல கொஞ்சமாக ஒரு லாஜிக் வேணாமா? அவன் வீட்டில் இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டு, வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பின்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் வரையிறத. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இது என்ன லாஜிக்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு புரியல. அதே மாதிரி படத்துடைய ரெண்டாவது நெகட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்துடைய எடிட்டிங். இது எடிட்டிங் அப்படின்னா இந்த படத்துல ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த பேலஸ் எல்லாம் விட்டு தப்பிச்சு அந்த கார்டனு லானு அந்த இடம் வரைக்கும் ஓடிடுறாங்க. அடுத்த சீனே கட் பண்ணா எங்கேயோ ஒரு ஹால்ல இருந்தோ இல்லை ஒரு பெட்ரூமுக்குள்ள இருந்தோ அந்த கொலகாரனுக்கு பயந்து ஓடி வர்றாங்க உள்ள இருந்து. இது என்ன கண்டினியூட்டி லாஜிக்னே எனக்கு தெரியல. அவ்வளவு தூரம் வெளியே போன ஹீரோயினுக்கு அடுத்து அங்கிருந்து எங்க போறாங்கிற மாதிரி தானே ஷாட் வைக்கணும். இந்த படத்தை அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, நயன்தாராட்டம் முதலேயே மேடம் இந்த வீட்டில் அவ்வளவு ரூம் இருக்கு, ஒரு 10 ரூமுக்குள்ள இருந்து அந்த கதவை திறந்து நீங்க எங்கேயாவது உள்ள ஓடி வந்து ஒளியிற மாதிரி நம்ம முதல்லயே எல்லா ரூம்லயும் ஒரு ஷாட் எடுத்துப்போம். எடிட்டிங் டேபிளுக்கு போகும்போது எந்த இடத்துல எந்த ஷார்ட்டை ஃபிட் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபிட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டிங் டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அந்த லான் வரைக்கும் போனாங்களே அங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ஷாட் எங்கேயுமே நம்ம இல்லையே, எல்லாமே வீட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி எடுத்துட்டோமே, ஆனால் இருக்கிற ஷாட்டு அவ்வளவுதான், வேற அதையே வச்சுருவோம் வழி கிடையாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஷாட்டையே சம்பந்தமே இல்லாமல் கட் பண்ணி வச்சிருக்காங்க எடிட்டிங்கில். படத்துடைய மூணாவது நெகட்டிவ் அந்த படத்தில் இருக்க லாஜிக் லூப்ஹோல்ஸ். லாஜிக் லூப்ஹோல்ஸ் அப்படின்னா அது கூட கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் கார்ல ஏறி ஓட பார்க்கும், காருக்குள்ளேயே வச்சு கழுத்தையே அறுத்து அந்த கதாபாத்திரத்தை கொன்றுவான் அந்த கொலைகாரன். ஆனா காரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான், இப்ப கார் தானா போகுது. இது படத்துல நம்ம காமிக்கிறாங்க. எனக்கு என்ன இதுல ஒரு லாஜிக் புரியல அப்படின்னா,
உள்ள இருக்க நபர் கழுத்த இறக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்ப கார் எப்படி தானா போகுது? சரி விடுங்க, அடுத்த ஷாட்டே நேர வீட்டுக்குள்ள அடுத்து ஹீரோயின் வந்து பதபதைப்பா ஓடுற மாதிரி அந்த ஷாட்டுக்கு வந்துருது. அட்லீஸ்ட் அந்த கிளம்புன காரு எங்கேயாவது போய், ஏன்னா ஆளே இல்லாம போகுது, இறந்த ஒரே ஒரு நபர் மட்டும் தான் உள்ள இருக்காரு. அந்த கார் எங்கேயாவது போய் முட்டின மாதிரி ஜஸ்ட் ஒரு சவுண்ட் மிக்சிங்லயாவது ஒரு சவுண்ட உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? அதுவும் இல்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாஜிக் லூப் ஹோல்ஸ் இந்த படத்துல. நாலாவது நெகட்டிவ், இந்த படத்துடைய கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பு. எந்த ஒரு கதாபாத்திரம் கூட இவங்க கிளியராக டிசைன் பண்ணவே கிடையாது. அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பு போறணுமே அப்படிங்கிற மாதிரி எந்த கதாபாத்திரமே ஸ்ட்ராங்காக இவங்க டிசைன் பண்ணல. ஹீரோயின் கதாபாத்திரத்தையும் சேர்த்தே தான் சொல்றேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே சரியில்லை அப்படின்னா எப்படி ஒத்துக்கிறது? இது அந்த மாதிரி ஒரு படம் தான். உண்மையாக உங்களுக்கு பொழுது போகல அப்படின்னா கூட இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் இருக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.